வணக்கம் நண்பர்களே, வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர்ல இந்த பதிவுல எம்பிஏ 2023 பத்தி தான் வந்து டீட்டெயிலா பார்க்க போறோம். அதாவது 2023-24 நீங்க எம்பிஏ படிக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோவா நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் எம்பிஏ படிக்கணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணணும் அப்படின்றதே வந்து என்னன்னா நிறைய பேருக்கு வந்து டவுட்டு. ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை தான் வந்து இந்த வீடியோ, அதாவது எம்பிஏ ரிலேட்டடான உங்களுக்கு A to Z டவுட்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா நம்மளோட வீடியோஸில் வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டு இருக்கிறோம். கடந்த 3-4 வருடமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னன்னா எம்பிஏ அட்மிஷனுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்குறோம், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஐடியாஸ் இன்புட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தொடர்ந்து இந்த வருடமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னன்னா இந்த எம்பிஏ ரிலேட்டடான அட்மிஷன்ஸ் பற்றின, அட்மிஷன் வாங்கணும், அட்மிஷன் எடுக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எழுதணும், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் வந்து எப்படியெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், அதே மாதிரி வந்து எந்தெந்த காலேஜ் எந்தெந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதாவது ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து வந்து பேச போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து நம்மளோட சேனலை ரெஃபர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் வந்து எம்பிஏ ரிலேட்டடான கொரிஸ் இருந்தால் நிச்சயமாக யூஸ் ஆகும். அதாவது எம்பிஏ படிக்கணும் அப்படின்னா வந்து என்னன்னா மேஜராக சொல்லணும்னா வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி மெரிட்டில் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம். அதர்வைஸ் எனக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுத வேண்டாம், எனக்கு டைரக்ட் அட்மிஷன் கிடைக்குமா அப்படின்னா டைரக்ட் அட்மிஷன் கிடைக்கும். நீங்கள் டாப் காலேஜ் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னன்னா டைரக்ட் அட்மிஷன் அப்படின்றது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி வந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவும் எழுதாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா வந்து என்னன்னா டாப் காலேஜ் ட்ரை பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். இதில் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னன்னா நேஷனல் லெவலில் நடத்தக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் எழுதக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இருக்குது. ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்து டான்செட் எக்ஸாம். இந்த டான்செட் எக்ஸாம் அப்படின்றது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக டான்செட்டுக்கு அப்புறம் வந்து அடுத்த முக்கியமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேட், அதாவது மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மேட் எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னா வந்து என்ன இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய நேஷனல் லெவல் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் எம்பிஏ இன்ஸ்டிடியூஷன்ஸில் அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னா வந்து மேட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். மேட் எக்ஸாம் இயர்லி வந்து 4 times வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. டான்செட் அப்படின்றது வந்து ஒரே ஒரு தடவை தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட் எக்ஸாம் இருக்குது. ஸோ இந்த கேட் எக்ஸாம் அப்படின்றது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஐஐஎம் மாதிரி என்ஐடி மாதிரியான ஹை லெவல் அதாவது டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து என்னென்னா கேட் எக்ஸாம் அப்படின்றத வந்து எழுதலாம். ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் லீக்ஸ் மாதிரியான இன்ஸ்டிடியூஷன் கேட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட மார்க் நல்ல மார்க் இருந்தது அப்படின்னா வந்து அட்மிஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த 3 எக்ஸாம் அப்படின்றது தான் வந்து என்னன்னா மேஜரான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் எம்பிஏ. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னன்னா உங்களுக்கு ஜிமேட் எக்ஸாட் அப்படின்ற மாதிரி நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் எம்பிஏன்னு கொடுத்தீங்கனாவே வந்து எக்கச்சக்கமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் நம்ம முக்கியமானது பார்க்க வேண்டியது அப்படின்றத வந்து இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி இந்த ஒரு 4 எக்ஸாம்ஸ் தான். இது இல்லாமல் வந்து நீங்கள் டீஃபால்ட்டாக வந்து ஏதாவது ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்தந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, அதாவது எம்பிஏக்குமே ஸ்பெசிஃபிக்காக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ அமிர்தா அல்லது வந்து டிஐடி வேலூர் இந்த மாதிரியான காலேஜஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கிறதுனால வந்து அவங்க செப்பரேட்டாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுதுறாங்க. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் வந்து அந்த கன்சர்ன் காலேஜில் நீங்கள் அட்மிஷன் எடுக்கலாம். ஸோ இந்த பதிவில் நான் சொல்லணும்னு நினச்சது வந்து என்னன்னா எம்பிஏ படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வந்து என்னன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது வந்து உங்களுக்கு ஒரு பெட்டராக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஸ்கோர் கம்மியாக இருந்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுத்தடுத்து மேனேஜ்மெண்ட்ல ட்ரை பண்ணுறதுங்கிறது ரெண்டாவது ஆப்ஷன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல காலேஜில் போகணும் அப்படின்னீங்கன்னா வந்து என்னன்னா இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதும்போது வந்து உங்களுக்கான எம்பிஏ பற்றின புரிதல் அப்படின்றது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். உங்களோட ஐடியாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எலாபரேட் ஆகி இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்றது வந்து இருக்கும். அதாவது எம்பிஏ பற்றின ஜென்ரலான விஷயங்களாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா எல்லா தம்பி தங்கைகளும் வந்து எம்பிஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுங்க. அது டான்செட்டாக இருந்தாலும் சரி, மேட் அல்லது வந்து எக்ஸாட்டோ ஜிமேட்டோ ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமாவது வந்து எழுதுங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு புது அனுபவமாகவும் இருக்கும், எம்பிஏ ரிலேட்டடான நிறைய புரிதலுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாகவும் வந்து இருக்கும். அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னன்னா
ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து யார் கண்டக்ட் பண்ணுறா, அந்த எக்ஸாமுக்கான டேட் என்ன, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, அதே மாதிரி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்பிஏ ரிலேட்டடாக இருக்கக்கூடிய காலேஜஸ் எது, எந்தெந்த காலேஜஸில் வந்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரியான இது சார்ந்த, அதாவது எம்பிஏ ரிலேட்டடான நிறைய தகவல்களை தொடர்ந்து வந்து நம்ம வீடியோவில் வந்து போட்டு இருக்கிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இணைந்திருங்கள். நன்றி.